லங்கா கிச்சன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்களோட சேனலில் பார்க்க இருக்கிறது ஒரு சைனீஸ் ரெசிபி ஒன்று தான், அதாவது ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. இது வந்து ஹனி சில்லி பொட்டேட்டோ. அதாவது இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, ரெண்டுமே மிக்ஸ்டான சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சிம்பிளாக நாங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இது கிட்டத்தட்ட எனக்கு 350 கிராம் வந்தது. இது தாராளமாக 4 பேருக்கு வந்து காணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அளவுகளை கூட்டி குறைக்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ணி வடிவாக க்ளீன் பண்ணி கழுவினதுக்கு பிறகு நீள வாக்கில் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு கட் பண்ணுற மாதிரியும் கட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் முதலாவதாக இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ள போகிறோம். இது வந்து நாங்கள் எனக்கு எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அப்படி எண்ணெயில் பாவிக்க விரும்பாதவங்க நீங்கள் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணியும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளலாம், இல்லைன்னா ஓவனில் பேக் பண்ணியும் எடுக்கலாம். ரெண்டுமே வந்து அட்டகாசமாக தான் வரும். இப்படி நாங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ ஒரு பவுலில் நாங்கள் இதை பொறிச்செடுக்கிறதுக்கான கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிளீனான பவுலில் முதல் 3 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ளுங்கள். இதுக்கு மெயினாக நாங்கள் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறோம். அதோட கோதுமைமாக இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமைமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைமா சேர்த்துக்கொள்ளேன். அடுத்ததாக நாங்கள் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு. இது வந்து நான் அன்றைக்கு கருப்பு மிளகு தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகு இருந்தால் நீங்கள் வெள்ளை மிளகும் சேர்த்துக்கொள்ளலாம். டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாத ஈரம் இல்லாத கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கிலிருந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்து வரும், அதுவே எங்களுக்கு அழகாக இருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப வந்து சொகி ஆகிடும். இப்போ எங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஈரப்பதம் காணுமென்றபடியாக இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எல்லாம் வடிவாக இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் அளவான எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ நாங்கள் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரே நேரத்தில் நிறைய போடாதீங்கோ, அளவாக போட்டுடுங்கோ. என்னென்னா கூட போடக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக பொறிஞ்சு வராது. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு பொறிஞ்சு கொண்டிருக்கிற டைமில் இதுக்கு தேவையான சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மேங்கோ சாஸ். இது வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்க்கறதுக்காக. அப்போ வந்து எங்களோட அந்த காம்பினேஷனான டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு. இதுலேயும் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவு சீனி. இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதோட கடைசியாக நான் வந்து இதுக்கு ஹனியும் சேர்த்துக்கொள்கிறேன். தேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூட வேணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் கூட தேன் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த அளவுகளை வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமாக தேன் சேர்த்தாலும் ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஒரு பேலன்ஸை கொடுக்கும். அதாவது உரப்பு, புளிப்பு, இனிப்பு என்று 3 டேஸ்டையுமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். உங்கள்கிட்ட மேங்கோ சாஸ் இல்லையென்றால் நீங்கள் அதுக்கு பதிலாக 2 டிராப் அளவு லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து இப்போ சூப்பராக புரிஞ்சு கொண்டிருக்குது அந்த சைட்டில். இப்போ நான் 1வது பட்ச் எடுத்ததுக்கு பிறகு 2வது பட்ச் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து பொரிய போட்டதுக்கு பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த ஜூஸ் வந்து மிஞ்சியிருக்கு. இது வந்து உருளைக்கிழங்குலேருந்தே வந்த தண்ணி தான். ஏன்னா கார்ன்ஃப்ளவரோட சேருக்குள்ள கொஞ்சமாக தண்ணி விடும். இதை வந்து ஊற்றாதேங்க. இதுக்குள்ளே இன்னும் 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நாங்கள் இதை வந்து சாஸுக்குள்ளே சேர்க்க போகிறோம். அப்போ அது வந்து எங்களுக்கு சாஸ் திக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இப்படி தண்ணி வராதவங்க வந்து நீங்கள் தனியாக 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கொள்ளணும். எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறபடியே நாங்கள் அதையே சேர்க்கலாம். இப்போ நான் வந்து ஹனி சில்லி செய்கிறதுக்கு இன்னொரு பேனில் நாங்கள் முதலே உருளைக்கிழங்கு பொறிச்ச எண்ணெயிலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். எண்ணெயை நல்லா சூடாக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் பேனை வச்சதுக்கு பிறகு இப்போ எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 3 கல்லளவு உள்ளியை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். உள்ளி வந்து கருகக்கூடாது, ஆனால் அதே டைமில் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நாங்கள் வந்து இதை பொறிக்கணும். அதனால தான் நல்ல மீடியம் ஃப்ளேமில் விட சொன்னேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிக்குது. இந்த டைமில் வந்து நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸை விட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ண போகிறோம். அந்த சாஸோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும்.
சோஸ் விட்டதுக்கு பிறகு அடிக்கடி நல்லா அப்படி கிண்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா சில நேரத்தில் அடியில் பிடிக்க பார்க்கும். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேனை நல்ல ஹெவி பாட்டம் பேனாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அடியில் வந்து பிடிக்காது. இல்லை அப்படி நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி சில்வர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கைவிடாமல் கிண்டி கொண்டுருங்க, அப்போ வந்து சோஸ் உங்களுக்கு கருகாது. அதோட இந்த ஹனி சில்லி வந்து உங்களுக்கு சாஸியாக இல்லாமல் நல்ல ட்ரையாக கிறிஸ்பியாக வேணுமெண்டா இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து நீங்கள் விட தேவையில்லை. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக அந்த சாஸுக்குள்ளே பொறிச்ச உருளைக்கிழங்கை போட்டு கிண்டினீங்கன்னா ட்ரையான ஒன்று கிடைக்கும், கிறிஸ்பியாகவே இருக்கும். பட் அத்தன்டிக்கான ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி அவங்க சாஸ் செய்து தான் சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை விட்டு நல்லா கொதித்து அது திக்கானதுக்கு பிறகு இப்போ உருளைக்கிழங்கை போட்டு நல்லா நாங்கள் பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். சோட்டே பண்ணி இப்போ வந்து ஃப்ளேமை நல்ல லோவிலே வச்சுக்கொள்ளுங்கள். நல்லா அந்த சாஸில் வந்து உருளைக்கிழங்கு குக் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உருளைக்கிழங்கு கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு குக் ஆனதுக்கு பிறகு நாங்கள் வந்து லீச்சிட க்ரீன் பாட்டையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எள்ளு விதைகளையும் வந்து சேர்த்து நான் இப்போ முடிக்க போகிறேன். இதை வந்து எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து உடனே சர்வ் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அந்த சாஸ் வந்து நல்லா உருளைக்கிழங்கோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே செய்யக்கூடிய ஹனி சில்லி பொட்டேட்டோ வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆதுவி.